ஹே கைஸ், நான் தான் ஜஸ்ட் ஹாப்பி டாக். ஸோ இந்த டெஸ்ட் எபிசோடில் பார்த்தீங்கன்னா நான் உங்களுக்கு நாலு காரில் இருந்து ஒரு காரை சூஸ் பண்ண சொன்னேன். நிறைய பேர் நம்பர் 4 தான் சூஸ் பண்ணிங்க. ஸோ இதா இதா அந்த மான்ஸ்டர் ட்ரக், இதான் நீங்கள் சூஸ் பண்ண கார். ஆஹா, டயரை பாருங்கள், ஏன் சைஸ் அளவுக்கு இருக்குது டயரு. ஸோ இதில் ஆஃப் ரோடிங் எப்படி போகும்னு தெரியும் எனக்கு. இன்றைக்கி ஓட்டி பார்க்கணும். அதுக்கு அந்த அதான் இந்த நம்ம இந்த எபிசோடில் பண்ண போகிறோம். ஓகே, இதுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம ஒரு நம்ம வேணா சாப்பை கூட்டிகிட்டு போமா? நம்ம சாப்பை கூட்டிகிட்டு போய் ரொம்ப நாள் ஆச்சு, அவங்க கூட வெளியே போகிறதே இல்லை. வை சாப், இங்கே எங்கள் வீட்டில் இருக்கியா? வை சாப், என்ன பண்ணிகிட்ருக்க? வரியா? உட்காந்துட்டான். இது என்னது, ஒரே ஈயா சுற்றிட்டுருக்கு. சி, அது என்னது, இது ஒரு முறை சத்தம் வந்துச்சு. சி, அதுவும் கக்கா. டேய் சாப், கதவை திறந்து தானே இருக்கு, வெளியே போய் விட வேண்டியது தானே. ஏன் வந்து இப்படி பண்ணிகிட்ருக்க? வீட்டுக்குள்ளேருந்து போய்ட்டுருக்க. அதை க்ளீன், யார் க்ளீன் பண்ணுவோம்? நான் தான் க்ளீன் பண்ணோம். சே, சாப் பண்ண அழுக்கெல்லாம் க்ளீன் பண்ணுறதுக்குள்ளே சாயந்தரம் ஆயிடுச்சு. ஐயையோ, அப்போனா நாளைக்கு டே ஆனோடனே மான்ஸ்டர் ட்ரக்கை போய் ஓட்டுறேன். இப்போ நான் தூங்கிடுறேன், டே ஆனோடனே நான் போய் இதை ஆஃப் ரோட்டில் போய் ஓட்டுறேன். மீன்வைல் என்ன தைரியம் இருந்தால் என்னை போட்டு இப்படி ஏசியிருப்பான். நானும் விட மாட்டேன். நீ எனக்கு ஒரு டாய்லெட் கட்டி கொடுத்தா நான் இதுக்கு அங்கே இருக்காமல் இங்கேயும் இருக்க போகிறேன். இதை பாரு, டெய்லி ஒரே சாப்பாடு, ஒரே சாப்பாடை சாப்பிட்டு விருத்து போயிடுச்சு. இப்போ நான் ஒன்று தான் பண்ணி ஆனோம், இப்போ தூங்கிட்டு இருப்பான்னு நினைக்கிறேன். இதோ தூங்கிட்டு இருக்கான். நீ மட்டும் பெட்டில் தூங்கு, நான் தரையில் தூங்கணுமா? என்ன பண்ணலாம்? ஆ, நான் ஒரு மேஜிக் கற்றுக்கிட்டேன். இன்னொரு நைட்டு இருந்து கொஞ்சம் ஒரு மந்திர வார்த்தை சொல்லிவிட்டு அப்படியே குழைச்சா நான் அப்படியே உடம்புக்குள்ளே போயிடுவேன்னு அவன் சொன்னான். ஓகே, இந்த மந்திர வார்த்தை என்ன? ஆ, ஞாபகம் வந்துடுச்சு. ஆ, ஊபா வா வே வா விசா, ஊபா வா வே வா விசா, ஊபா வா வே வா விசா. ஓ ஓ, இந்த ஃப்ராங்க்லினேட்டு. ஓ, சூப்பர் சூப்பர். இதோ இதான் என் உடம்பு. இப்போ ஃப்ராங்க்லின் தூங்கிட்டு இருக்கறனால இவனுக்கு இன்னும் கான்ஷியஸ்னஸ் வரல. இன்னும் கொஞ்ச நாளில் கொஞ்ச நேரத்தில் கண்டுபிடிச்சிருவான். அதுக்குள்ளே நம்ம ஓடிடுவோம் இங்கேருந்து. இதோ அவன் கார், இதோ அவன் பைக். கார் ஒரு உத உதச்சிருவான். ஆ, கண்ணாடி உடச்சிட்டேன். சூப்பர். இப்போ நம்ம வந்து மேலே ஒரு மான்ஸ்டர் இருக்கிறதா, ஒரு மான்ஸ்டர் ட்ரக் இருக்குது, அதை நம்ம திருடிட்டு போயிடுவோம். இந்த இந்த மான்ஸ்டர் ட்ரக்கை ஓட்டணும் தானே ஆசையாக இருந்தா? இது இப்போ என்னோடது. காலையில் ஹெச்சா, என்ன வித்தியாசமாக இருக்கேன். ஐயோ, நான் சாப் ஆகிட்டேன். இப்படி சாப் எங்கே போ? அதாவது நான் எங்கே, என் உடம்பு எங்கே, என் உடம்பு எங்கே போச்சு? சாப் சா, அஃப்கோர்ஸ் சாப் இங்கே இருக்க மாட்டான். என் உடம்பு எங்கே? ஏ, கார் கண்ணாடி உடஞ்சிருக்கு. என்னாச்சு இங்கே? ஏ, மேலே இருக்கிற மான்ஸ்டர் ட்ரக்கையும் காணோம். என் ட்ரக் எங்கே போச்சு? சாப் எடுத்துகிட்டு போயிட்டானா? ஐயோ, இன்னும் இப்போ காரையும் ஓட்ட முடியாது, நான் எப்படி போய் அவனை தேடுவேன்? இங்கே தான் விட்டுட்டு போயிருக்கானான் பார்ப்போம். என்னது, ஒரு இறச்சி துண்டை விட்டு வச்சுருக்கான். இதா எப்படி தீ போட்டு வச்சுருக்கான் தரையில். சே, சாப்பாடு சாப்பாடும் ஃபுல்லாக சாப்பிடாம வச்சுருக்கான். ஓ, இதுதான் சாப்போட வீடா? உள்ளே போய் பார்ப்போம். ஆக, என்ன சின்னதாக இருக்குது. என்னது இது, சீக்கி தர ஃபுல்லாக அழுக்காக இருக்குது. ஐயோ, வெளியே போகிறேன், எனக்கு இங்கே இருக்க முடியல. ஓகே ஓகே, நம்ம இப்போ சாப்பாக இருக்கோம். இப்போ நம்ம என்ன பண்ணலான்னா, நம்ம சிட்டியில் போய் தேடணும் நம்ம ஃப்ராங்க்லின் எங்கே இருக்கான்னு. நம்மளால் என்ன பண்ண முடியுதுன்னு பார்ப்போம். ஓகே, நம்ம சிட்டிக்குள்ளே வந்தாச்சு. ஆஹா, ரோட்லாம் இவ்வளோ பெருசாக இருக்குது. கார்லாம் ஃபாஸ்ட், எல்லா காரும் எதுக்கும் ரொம்ப ஃபாஸ்ட்டாக போகிற மாதிரி தெரியுது. நான் அதை எப்படி க்ராஸ் பண்ணுவேன்? ஐயோ ஐயோ ஐயோ, சாரி சாரி, கேட்ட கேட்டு பார்ப்போம். ஏய் லேடி, ஹலோ, ஃப்ராங்க்லினை பார்த்தீங்களா? ஏன் ஓடுறீங்க, ஏன் ஓடுறீங்க? நான் ஃப்ராங்க்லின் தானே கேட்டேன் எங்கே இருக்கான்னு. ஹலோ, எனக்கு தெரிஞ்சு இங்கெல்லாம் கேட்ட ஒத்து வராதுன்னு நினைக்கேன். நம்ம வந்து ஹியூமன்ஸ் கூட கம்யூனிகேட் பண்ண முடியல. நம்ம இன்னொரு நாய்கிட்ட தான் போய் பேசணும். ஓகே, இங்கே தான் எங்கேயோ பார்க் இருக்குன்னு நினைக்கேன். நம்ம பார்க்கில் போய் மற்ற நாய்களை தேடுவோம். இப்போ நம்ம மற்ற நாய்கள் கூட பேசலாம். அங்கே போய் பார்ப்போம், அங்கே ஏதாவது இருக்காங்களான்னு பார்ப்போம். ஓ, இவங்க தலைகீழ நிற்காங்க. ஓ மை காட், என்ன யோகாவாது? ஹலோ கேஸ், எனக்கும் சொல்லி கொடுக்கீங்களா யோகா? நானும் பண்ணுறேன். இவங்க இதெல்லாம் மூழ்கி இருக்காங்கன்னு நினைக்கேன். சரி, ஏ, இங்கே பாருங்கள். ஓ, டாக்ஸ் பாருங்கள், இங்கே சுற்றி நிறைய டாக்ஸ் இருக்குது. ஏ, ஓகே ஓகேங்க, உங்கள் மூணு பேர் இருக்காங்க. ஒருத்தன் பார்க்க எண்ணெய் மாதிரியே இருக்கான் பாருங்கள். அவன் பார்க்க எண்ணெய் மாதிரியே இல்லை. இந்த மூணு பேரையும் நம்ம டீமில் சேர்த்துக்கிடுவோம். ஏ, வரீங்களா என் கூட? நம்ம போய் ஃப்ராங்க்லினை தேடுவோம். ஓகே, நான் கைஸ் நம்ம பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு ஆர்மியை க்ரியேட் பண்ணிட்டோம். இப்போதைக்கு இதில் மூணு பேர் தான் இருக்காங்க, இன்னும் கொஞ்சம் நிறைய பேரை சேர்க்கணும். ஓகே, இங்கே சுற்றி வேறு ஏதாவது நாய்கள் இருக்காங்களான்னு பார்ப்போம். அதோ அங்கே ஒரு நாய் இருக்குது. ஹேய், ஹலோ, எப்படி? ஓ, ஹஸ்கி, ஹஸ்கி டாக். ஓ, சூப்பராக இருக்கியே நீ.
என் ஆர்மியில் ஜாயின் பண்ணுறியா? டீம் டாக், டீம் ஹாப்பி டாக்ஸ், ஜாயின் பண்ணுறியா? ஆஹா, ஒரு ஆர்மியை க்ரியேட் பண்ணிட்டேன் கைஸ், பாருங்கள். ஸோ நம்ம இதை மாதிரியே இன்னும் நிறையா டாக்ஸ் கேப்சர் பண்ணிட்டு நம்ம ஃப்ராங்க்லினை தேட போவோம். One eternity later. ஓகே கைஸ், பார்த்தீங்கன்னா நம்ம இவ்வளோ டாக்ஸை கேப்சர் பண்ணிட்டோம். இவங்க எல்லாம் எப்போ நம்ம டீமில் தான், டீம் டாக்ஸ். இப்போ நம்ம இவங்கள வச்சுட்டு நம்ம ஃப்ராங்க்லின் நம்ப தருவோம். கைஸ் நீங்கள் ரெடியா? கைஸ் கொஞ்சம் தள்ளி போங்க, என் பக்கத்தில் ஒட்டி வராதிங்க. ஐயோ, என்ன டாக்ஸ்லாம் அப்படி தான் இருக்குமா? இவனை பார்த்தீங்கன்னா இவன் பார்க்க நாய் மாதிரி இல்லையே, ஏதோ நரி மாதிரி இருக்கானே. ஆனால் ஏதோ ஒன்று, இவன் என்ன சொல்லியிருக்கான்னா, ஃப்ராங்க்லின் வந்து பீச்சில் பார்த்தானா. இப்போ நம்ம இங்கேருந்து பீச்சுக்கு போனோம். ஆஹா, ரொம்ப தூரமாச்சே, எல்லாரையும் கூட்டிகிட்டு போகணுமே. வாங்க கைஸ், வாடுங்க, பீச்சுக்கு போகிறோம் எல்லாரும். A few moments later. கைஸ் நம்ம இன்ஃபர்மேஷன் படி பார்த்தா இங்கே எங்கேயோ தான் ஃப்ராங்க்லின் இருக்கணும். சொல்லியிருக்காங்க ஃப்ராங்க்லின் வந்து பெரிய ஒரு காரில் இருந்தான்னு. என்ன அர்த்தம்னா, அவன் நம்ம மான்ஸ்டர் ட்ரக்கை திருடிட்டு போயிருக்கான். இங்கே தான் எங்கேயாவது இருக்கணும். ஷாப் ஆல்சோ ஒரு நாய் என்ன சொல்லியிருக்குன்னா, ஒரு மந்திரம் சொல்லியிருக்கு. அந்த மந்திரத்தை போட்டால் நான் வந்து திருப்பி என் உடம்புக்குள்ளே போயிடலாம். ஒரு சாப் இந்த உடம்புக்குள்ளே வந்துடுவான். ஓகே ஓகே, அந்த மந்திரம் வந்து கொஞ்சம் வினோதமான மந்திரம், ஏற்கனவே எங்கேயோ கேட்ட மாதிரியே நான் ஞாபகம். சாப் ஃபர்ஸ்ட் நம்ம இப்போ ஃப்ராங்க்லினை கண்டுபிடிக்க. ஏ, இது நம்ம மான்ஸ்டர் ட்ரக் தானே? ஆமாம், நம்ம மான்ஸ்டர் ட்ரக் தான். என்ன அங்கே யாரோ போட்டில் ஏதோ பண்ணிகிட்ருக்க மாதிரி தெரியுது. ஏய், அதான் சாப்பு, சாப் ஒன்று கடிச்சிட்டு இருக்கான் போட்டில். டேய், எப்போ மானத்தை வாங்காத, ஏன் பப்ளிக்கில் போய் ஒன்று கடிச்சிட்டு இருக்கா? டேய், ஐயோ. ஓகே ஓகே, நம்ம என்ன பண்ணுவோன்னா, பின்னா மெதுவாக போய் பின்னாடி போய் அப்படியே மந்திரத்தை போட்டுருவோம். மெதுவாக நடந்து போவோம், நடந்து போய் ஊ பாபா வே பாபிசா, ஊ பாபா வே பாபிசா, தள்ளி விடாது ஊ பாபா வே பாபிசா. ஓ, ஃபைனலி ஃபைனலி என் உடம்புக்குள்ளே வந்துட்டேன். ஆ சாப், என்ன தைரியம் இருந்தால் என் உடம்பு எடுத்துருப்பேன். ஆஹா, ஃபைனலி வந்துட்டேன். சப், வீட்டுக்கு போ, வீட்டுக்கு போங்க. இல்லை, இது யாரும் கொஞ்சம் பயமாக இருக்குது, இவ்வளோ நாய்களை பார்த்தா. எதுக்கு நம்ம இங்கே ஓடிடுவோம். ஆஹா, ட்ரக் இருக்கு, ட்ரக் எடுத்துகிட்டு நம்ம ஓடிடுவோம். ஓகே, நம்ம ஓடிடுவோம். ஓஹோ, இந்த மான்ஸ்டர் ட்ரக்கை பாருங்கள் கைஸ். ஃபைனலி என் உடம்புக்குள்ளே வந்தேன், எவ்வளோ ஜாலியாக இருக்குன்னு தெரியுமா? அதுக்கு மேலே இந்த மான்ஸ்டர் ட்ரக் வச்சா இன்னும் சூப்பராக இருக்குது. பாருங்கள், மண்டை தடத்தை பாருங்கள், இந்த பெரிய டயரால். ஊஹூ, சூப்பராக இருக்குது. தண்ணிக்குள்ளே போமா? அது மாதிரி தள்ளி போங்க, தள்ளி போங்க எல்லாரும். பாருங்கள் தண்ணிக்குள்ளே எப்படி போகுதுன்னு. ஓஹோ, ஐயோ வண்டி, அந்த வண்டி சூப்பராக இருக்கு, ரொம்ப பிடிச்சிருக்கு இந்த வண்டி. அண்ணன் கைஸ் பார்த்தீங்கன்னா, சாப் ரொம்ப கஷ்டப்பட்டுருக்கான். என்னதுண்ணா, நான் இங்கே சொகுசாக இவ்வளோ பெரிய வீட்டில் இருக்கேன், சாப்புக்கு பாருங்கள் இவ்வளோ சின்ன வீடு தான். நான் சாப்பானே தான் தெரிஞ்சிச்சு அவன் இவ்வளோ கஷ்டப்படுறான்னு. சாப் வா, கூட வா, நான் உனக்கு ஒரு புது பெட்டு காட்டுறேன். இதுமாதிரி இந்த சின்ன வீட்டில் இருக்காண்டா, இதான் சாப்போட புது வீடு, புது சோஃபா, புது சாப்பாடு, புது டாய்ஸ், இன்னும் கொஞ்சம் பெரிய இறச்சி துண்டாக வாங்கி வச்சுருக்கேன் ஷாப்புக்காக. நான் GTFI-ல டெசர்ட்டுக்கு போய் இந்த வண்டி எடுத்ததை பார்க்கணுன்னா இந்த வீடியோவை அமுக்குங்க. நான் உங்களை அடுத்த வீடியோவில் பார்க்குறேன். பை 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 பை.